பாண்டவருக்கு கலியோகம் தெரியல, ஒண்ணும் கலியோகத்தை சொர்க்கவாசல் இருக்குது, இவர்களை சாவடிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பணும். அதனால வந்து காட்டுல இருக்கிற பரட்டவங்க பழம் எல்லாம் சக்தியில இழுத்து சொர்க்கத்துக்கு வரணும். அப்ப வாலிபன் சுக்ரீவ இருவரும் சண்டை செய்தீங்க. ஆமா, உன் தம்பியான சுக்ரீவ வார்த்தை கேட்டு மராமரத்தன் மரவா என்று உனக்கு பாடத்தை போட்ட அந்தவா என்ன உனக்கு பாவம் எனக்கு போட்டேன்னு கேட்ட. நான் தோபராவத்த கண்ணனா பிறக்கிறேன், என் மீத பாடத்தை போட்டு உன் சாபி விமோசம் ஆகட்டும் சொன்னேன். இன்னைக்கு பாலம் போட்ட. ஆமா, காலுக்கு உனக்கு வாலி மோசம் கிளம்பு. ஆதி மாசம் ஆமா, நீ எங்கேயாவது சேர்த்து சொல்லி அடிப்போம். கண்ணுக்கு தெரியவில்லை. ஐயோ, என்ன காப்பாத்து காப்பாத்து குழம்பிக் கொண்டிருக்கிறாய். யாரையா? இந்த 56 நாட்டாண்டு வரக்கூடிய தர்மராஜோட தம்பி, என்னோட பேரோ பீமசேரன். ஐயோ மாமா, குரல் கேட்கும் போதே தெரிஞ்சு மாமா மாமனா தான் இருக்குமானு. மாமா, பாலி வேடம் பானம் பட்டு பெரியவேல துண்டித்து துண்டித்து அத்தம் பேரிட்டு ஓடுது. ஏதாவது ஆழமான பாலம் குதிரை விழுகிறானு. பாலம் குழியில நம்மளோட மாமா வாலிவேடர் வாழப்பட்டு கட்டமா துண்டித்து ஓடிக்கொண்டிருக்கிறதா காப்பாத்து கேட்கிற கை கொடுத்து காப்பாத்துவா மாமன் எவ்வளோ இதுல நம்மளை காப்பாத்தி வந்தார். இன்னைக்கு மாமனுக்கு ஒரு கஷ்டம். மாமனை நம்ம காப்பாத்தி இருக்கிறதோ கீழே பாலு குழியில. இருந்தாலும் என் கை கொடுத்தாலும் உனக்கு எட்டவில்லை. என் கையில இருக்கக்கூடிய கதியை நான் கொடுக்கிறேன். இந்த கதியை பிடித்து நீ எழுந்து வந்துருமாமா. கதையின் வாழ்வாக கதையின் வழியாக நாலு பேர் சக்தி எடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்பணும். கொடுக்கூடாது. அண்ணா
நம்பி மகளை காடகம் சென்று நந்தவனத்தை சுற்றி பார்த்து வரும்படியாக சொல்லியிருந்தேன். நீண்ட நேரம் ஆகிய வரவில்லை, உங்களுக்கு என்ன ஆபத்தோ என்று நான் பார்த்து வருகிறேன். ஐயோ நம்பி மகளா, குடுமையாக இருக்கிறது தம்பி மகளா, என்னுடைய வார்த்தையை கண்டு நந்தவனம் சென்று பார்த்து வருகிறேன் என்று சொல்லி சென்றீர்களே. இப்படி சக்தி இல்லாமல் இந்த தரையிலே அழுது புரண்டு கொண்டிருக்கிறது என்னடா தம்பி காரணம்? மாமா இருந்தார், பாடப்பட்டு கட்டவல்ல மாமனைக்கே இந்த கதி நேர்ந்து விட்டதா? கை கொடுத்து தூக்கடான் சொன்னார். ஆழமான பாலியல் குடியில இருந்திருப்பார், சக்தியெல்லாம் இழந்திருப்பார், ரத்தம் பிரிட்டு ஓடி இருக்கும், எழமுடி இருந்திருக்காது, உயிர்பகுதியில் இருந்திருப்பாரு, அவரை காப்பாடி இருக்குமே விமர்சனா? எவ்வளவு இதுல காப்பாத்தி வந்தா அதுக்கு நான் கை கொடுத்து அம்மா நான் கையை கொடுக்கறேன் எழுதுவான் சொல்லி கையை கொடுத்தோன்னு கட்டி இருக்காது. கையில இருக்கக்கூடிய கதையால தான் அவனுக்கு கொடுத்துருவேன். இந்த கதிரின் வாயிலாக எழுதுவான் சொல்லி கதையை நாங்கள் நால்வரும் நீட்டிய உடனே கதிரின் வாயிலாக எங்கள் நால்வரும் சக்தி நிறுத்த விட்டாங்கன்னா தம்பிமார்களா, சக்தியிலிருந்து நாங்கள் கிடக்கிறோம். கதையின் வாயிலாக நான்கு பேருடைய சக்தியும் எடுத்திருக்கிறான். எங்கிருக்கிற அந்த கண்ணன் தம்பிமார்களா, ஒரு கணம் இருங்கள், அவனிடம் நான் சற்று நேரம் உரையாடி வருகிறேன். டே கண்ணா, அறிவி கட்ட மூடனே, யாராப்பா? நானா தர்மராஜன் வந்திருக்கிறேன். தர்மராஜனா? கையை கொடுப்பதா? படு கேவலமாக பேசுகிற பேசிவிடுவேன், ஆனா மாமன் மரியாதை கொஞ்சம் கொடுக்கிறேன். அறிவிக்கிட்ட உடனே உனக்கு கை கொடுத்தால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரிந்த விஷயம். தம்பிகள் உனக்கு கை கொடுத்தார்கள், அவருடைய நான்கு பேர் சக்தியும் கதையின் மூலமாக எடுத்திருக்கின்றாய். அறிவிக்கிட்ட உடனே ஏண்டா நீ எல்லாம் ஒரு மாமனா? தர்மா என்ன வார்த்தை? டேய் உன்னை அடா என்ற மரியாதை இல்லாமல் பேசுவேன், பாடப்படும் என்று சொல்லுவேன். யார் பேசுற அப்படி? நான் மாமனா? நீ மாமனா? யாருக்கு யாரா மாமன்? நான் தான் உனக்கு மாமா. யாரா பெரியவன்? என்ன பெரியவன்? யார் யாரை மாமன் என்று அழைக்க வேண்டும்? நீ கூப்பிடியா? உன்னை விட 15 நாளிகை நான் தான் பெரியவன், நீ தான் என்னை மாமன் என்று அழைத்திருக்கணும். உன்னை எதற்காக மாமன் என்று அழைத்தேன் தெரியுமா? உலகமில்ல உன்னை கடவுள் என்று வணங்கினார்கள், அதனால் உன்னை மாமா என்று அழைத்தேன். தர்மா ஏன் பேசுகிற குளிர் யாரும் இல்ல, நான் காட்டிலும் மேட்லயும் கல்லிலையும் முள்ளையும் உங்களை காப்பாத்தலாம். ஆமா 12 வருஷமா? ஆமா இன்னைக்கு எலிப்பு கை கொடுத்து பக்கம் எலிப்பதான் பேசுறேன். அடே கண்ணா, மாய வித்தை தெரிந்த மாயவா, நீ உலக ரட்சகன், உலகம் அறிந்தவன் எது என்னவென்று நீ தெரிந்திருக்கிறாய். அப்படி இருந்த போதிலும் டேய் மாய வித்தை தெரிந்தவனே, கல்லிலும் உள்ளிலும் மேட்டிலும் மலையிலும் 12 வருடமாக உங்களை வனவாசத்தில் காப்பாற்றினேன், ஒரு வருடம் அஜாத வாசத்தில் இருந்து காப்பாற்றினேன். அப்படியெல்லாம் காப்பாற்றி வந்த நான் இன்று நாளில் பாலும் குளியில் விழுந்து கட்டை விழு துண்டித்து ரத்தம் பிரிட்டு ஓடுகிறது, எழுவதற்கு சக்தி கிடையாது, என்னை தூக்கடா தர்மராஜன் சொல்கிறாயே. அறிவு கட்டமுடனே மேட்டில நெல்லு விளைஞ்சல் எங்கடா வரணும்? நீ நல்ல விளைஞ்சி வந்திருக்கிற. ஆமா ஏத்த எதுக்கடா விளையுது? தண்ணி மொல்லாத்தான்
தண்ணி முள்ள ஆமா அந்த தண்ணீரானது மேல மெரிக்கிறவனுக்கு பயன்படுதா கீழே இறைக்கிறவனுக்கு பயன்படுதா? கீழே இறைக்கிறவன் நான் மேல மெரிக்கிறவன் நீ கீழே இறைக்கிறவன். அந்த தண்ணீர் எல்லாம் உனக்கு தான் பயன்படுத்த தவிர எங்களுக்கு கிடையாது. எங்கள் மீது பாசமை தண்ணி காப்பாத்த நாங்க ஒக்காளா ஓடி ஏண்டா அருவிகட்ட மூடனே ஆமா எங்களுக்கும் எங்களுடைய தம்பியமார்கள் ஆகிய துரியோதனர்களுக்கு என்னடா பகை? சிறிய வயது நாங்களும் சந்தோஷமா தாண்டா வாழ்ந்தோம். எங்களுக்குள்ள பகைய மூட்டியதே நீ தாண்டா. தடிக்கொண்டு இழப்பங்கை எடுத்தது போல எங்களை ஒரு தடியாக வைத்து தம்பிமார்கள் துரியோதனர்கள் ஒரு இழப்பங்கை எப்படி எல்லாரையும் சாகடிச்சு படும்பாவி. ஆமா யாருக்காக காப்பாத்தன? எங்களுக்காக நீ காப்பாத்தன. ஆமா ஒரு நாள் நீ என் தம்பியாகிய வீமனை தேடி நீ வந்த தந்தையா இல்லையா? அப்படி வந்தவன் நீ என்ன சொன்ன? ஆனால் மைத்துனா விமசேனா உங்களுடைய மனைவியாகிய பாஞ்சாலி பாதி நேரம் வரைக்கும் உங்ககிட்ட படுக்கிறா, மீதி நேரம் அடுத்தவங்கிட்ட போறான்னு சொன்ன. உலகத்தில் யாராயிருந்தாலும் தன்னுடைய மனைவி அடுத்தவங்கிட்ட போறான்னு சொன்ன ஒரு கோபம் வரும். அந்த கோபம் தம்பி விமனுக்கு வந்தது. அன்றைய முறை தம்பி விமனுடைய முறை. அப்படி இருக்கும் போது எப்படியாவது இன்றைக்கு பாஞ்சாலி யாருக்கிட்ட போறாலும் பார்க்கணும் என்று என்ன செய்தான்? அன்றைய நாள் என்ன செய்தான்? பாதி நேரம் வரைக்கும் உறவு கொண்டு தூங்கு போனை போல் பாவனை செய்தான். மனைவியான பாஞ்சாலி பார்த்தா கணவனாகிய வீமன் உறங்கி விட்டான் என்று எழுந்தால் நடந்தால் வீமனுக்கு தூக்கம் வருமா? பாஞ்சாலி யாருக்கிட்ட போறவளோ கண்டுபிடிக்கணும் சொல்லி பின்தொடர்ந்து போகிறான், மறைந்து மறைந்து போகிறான். அப்படி சென்ற பாஞ்சாலி வேகமாக சென்றாள். சென்று கால் வைத்த இடமோ சுடுகாடு. சுடுகாட்டில் கால் வைத்த உடனே சுய உருவம் மறைந்து விட்டது.